திமுக கூட்டணி கட்சிக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இழுபறி. திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு. தேர்தல் பணிகளில் முன்னோடி கட்சியாக திமுக இருக்கு அப்படின்ற அரசியல் விமர்சனம் கருத்தை சொன்னாங்க. ஆனால் இந்த நிலையில் திமுக தற்போது நான்கு கட்சிகளோட கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலா ரெண்டு தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. IUML மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த கட்சியோடையும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இவங்களுக்கு தலா ஒரு தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தோழமை கட்சிகளாக கூட்டணி கட்சிகளாக இருந்த மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இந்த ரெண்டு கட்சிகளும் இப்போது வரைக்கும் கையெழுத்திடல. அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீட்டில் இழுப்பறி நீடிப்பதன் காரணமாக தான் இந்த கையெழுத்தாக்கல் அப்படின்ற தகவல் இருக்குது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் ஒரு மக்களவைத் தொகுதி, ஒரு மாநிலங்களவை இடம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டது. அந்த ஒரு இடம் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவுக்காக ஒதுக்கப்பட்டது. இப்போது எப்போது ஒதுக்குறோம், இன்னும் அவருக்கான காலம் ஒரு மாதம் ஒரு வருடங்கள் இருக்குது, இன்னும் ஒரு வருடம் அவகாசம் இருக்குது, அப்போ பேசிக்கலாம். இப்போ ஒரு மக்களவைத் தொகுதியை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இரண்டு தொகுதிகளை விடாப்பிடியே கேட்குறாங்க. சொந்த சின்னத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் மதிமுகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. மதிமுகவுக்கு இன்னொரு மிக முக்கியமான காலகட்டம் என்ன அப்படின்னா, கட்சிக்கு புதிய தலைவராக ஒருத்தர் துரை வைகோ தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த நிலையில் இந்த நேரத்தில் அந்த பம்பரம் சின்னத்தை மீட்டெடுத்தா அவருடைய தலைமையில் அந்த சின்னத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை அடிப்படையில் ரெண்டு தொகுதிகளுக்கு அவங்க தொடர்ந்து விடாப்படியாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி அப்படின்னு கேட்கப்பட்ட நிலையில் ரெண்டு தொகுதிகள் தான் கொடுக்கப்போமோ அப்படின்ற தகவல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்கோ எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்றத பார்க்க வேணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்பார்ப்பு 10, திமுகவுடைய நிலைப்பாடு 7+1. மக்கள் நீதி மையம் புதுசாக வர்றதன் காரணமாக திமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குடைய இட ஒதுக்கீட்டிலிருந்து இந்த ஒரு தொகுதி ஒதுக்குறது அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. நேற்று கே பாலகிருஷ்ணன் அவர்களும் சொன்னார், மக்கள் நீதி மையம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கோவை தொகுதியை மக்கள் நீதி மையத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி 9+1 கேட்குறாங்களா அல்லது 7+1 கிடைக்குமா அப்படின்றத இரண்டு தொகுதிகளுக்குலாம் அவங்களுக்குடைய கருத்து முரண்பாடு இருக்குது. இதன் காரணமாக ஒரு கருத்து மோதல் கூட ஏற்பட்டிருக்கு. நாங்கள் யார்ட்டுமே கையேந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய புதிய தலைவர் செல்வ பிறந்தகையும் கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ இது அவங்க ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை போகலை அப்படின்ற விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது.